हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू मई चैनल। इनकी नम्बर क्रिएटिव चेनल रोजापू माला एपी पेंटद पाकपो इतना वीडियो पाती रोजापू कूटर इत को बिकिनर पिन्नी पड़क इतनी कुटी कूड़ी पटन वह रोजापू माला पिन्ला अब ईडिया सर पिन्नी पाकलमेंटा इंप पिन्नी पातर फ्यूचर वह माला एपी पेंटद पाकल இந்த ரோஜாப்பூ மாலையை நீங்கள் வாசல்படி தோரணமாக கூட போட்டுக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூ ஐடியாஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ இந்த ரோஜாப்பூ மாலை எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாலை பின்றதுக்கு ரெட்டில் ரெண்டு ஒயர், ஒயிட்டில் ரெண்டு ஒயர், ஒரு ஒரு ஒயரும் 15 அடி கட் பண்ணிக்கோங்க. 15 அடி ஒயர் எடுத்தோன்னா இந்த ரோஜாப்பூ மாலை வந்துட்டு 1.5 அடி வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இதை விட பெரிய மாலை வேணும்னாக்கா இதை விட நீங்கள் அதிகமாக ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 4 ஒயரையும் நம்ம 4 ஒயர் ஆம்லா நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு ரெண்டு ரெட் ஒயர் எடுத்துக்கோங்க. ரெண்டு ரெட் ஒயரையும் சரிசமமாக மடிச்சிருக்கேன். இப்படி லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். ரெண்டு லூப் இந்த அளவுக்கு இருக்கணும். அடுத்து மூணாவது ஒயிட் ஒயர், இதையும் சரிசமமாக மடித்து இந்த ரெண்டு லூப்லேயும் இந்த மாதிரி போடணும். இப்போ மூணு லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். ஒரு ஒரு இன்ச் வரைக்கும் இருந்துச்சுன்னா போதும். அடுத்து நாலாவது ஒயர், இதையும் சரிசமமாக மடித்து இந்த மூணு லூப்பையும் சேர்த்த மாதிரி போடணும். இந்த நாலாவது ஒயர் பாருங்கள், இங்கே டைட்டாக வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு ஒயர் இதை எடுத்து இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி வைக்கணும். இது செகண்ட் ஒயர், செகண்ட் ஒயர் இதை எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு இல்லையா, அதில் மட்டும் போடணும். கொஞ்சம் லாங் ஒயர், ஸோ வெளியே எடுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது. அடுத்து மூணாவது ஒயர், இந்த மூணாவது ஒயர் பாருங்கள், ரெண்டு லூப்பில் போடணும். ஃபர்ஸ்ட்டு ரெண்டு லூப்பில் போடணும், ஒன்று ரெண்டு. இந்த ஃபோர் ஒயர் ஆம்லா நாட் எப்படி போடுறது, குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ அடுத்து கடைசியாக நாலாவது ஒயர், இந்த ஒயரை மூணு லூப்லேயும் போடணும். இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடுறேன், இந்த செகண்ட் லூப்பில் போடுறேன், அடுத்து இந்த தேர்ட் லூப்பில் போடுறேன், அவ்வளோதான். இதுதான் நாலு ஒயர் ஆம்லா நாட். இந்த நாலு ஒயர் ஆம்லா நாட்டில் கூட கூட போட்டிருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோவும் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ நாடு டைட் பண்ணிடலாம். நாடு டைட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் செக் பண்ணணும், அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கட் பண்ண நாலு ஒயரையும் இந்த மாதிரி ஆம்லா நாட் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் பாருங்கள், ரெண்டு ரெட் ஒயர், அதுக்கப்புறம் ரெண்டு ஒயிட் ஒயர், ரெண்டு ரெட் ஒயர், ரெண்டு ஒயிட் ஒயர், இந்த மாதிரி ஜோடி ஜோடியாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான் சைடில் ரெட் கலரில் அந்த ரோஜாப்பூ டிசைன் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஒயர் நீங்கள் மாற்றி வச்சிட்டாலும் அந்த பேட்டர்ன் வந்துட்டு டோட்டலாக மாறி போயிடும். என்ன மிஸ்டேக் பண்ணீங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஓகேவா, இப்போது ஆம்லா நாட் போட்டாச்சு. இனி இந்த மாலை ஃபுல்லாகவே நம்ம ரெண்டு ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். ரெட் ரன்னிங் ஒயர், ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ரன்னிங் ஒயர் வந்துட்டு 15 அடி கட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த குண்டுமல்லி நாட் இல்லை ஜாஸ்மின் நாட் கூட போடும்போது கூட சரி, ரோலோடு இருந்துச்சுன்னா பின்னுறது வந்துட்டு பாசிபிள் கிடையாது. ஸோ கட் பண்ணி கட் பண்ணி தான் பின்னி ஆகணும். இந்த மாதிரி ரெட் ரன்னிங் ஒயர், ஒயிட் ரன்னிங் ஒயர், ரெண்டு ஒயரும் 15 அடி கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னன்னாக்கா, ரெட் ஒயர் ஒயிட் ஒயர் போகுது இல்லையா, இதில் தான் நாட் போடணும் ஃபஸ்ட்டு நாட்டு. அதை விட்டுட்டு ரெண்டு ரெட் ஒயரோ இல்லை ரெண்டு ஒயிட் ஒயரையோ வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு நாட் போட்டிங்கன்னா இந்த ஃப்ளவர் டிசைன் வந்துட்டு உங்களுக்கு கிளியராக தெரியாது. இப்போ நம்ம மாலை பின்னுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் சைடை குட்டியாக விட்டுக்கோங்க. இது வந்துட்டு உள்ளுக்குள்ளே நமக்கு மறைஞ்சு போயிடும். இந்த சின்ன பக்கம் முன் பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டை வச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த ரெட் ஒயர் ஒயிட் ஒயர் இருக்கு இல்லையா, இதில் தான் நம்ம நாட் போட போகிறோம். இந்த ரெட் ஒயரை லெஃப்ட் சைடு மடிக்கணும், ரைட் சைடு மடிச்சிடக்கூடாது. லெஃப்ட் சைடு மடித்து இந்த லூப்பை இதுக்குள்ளே இப்படி போடணும். இப்போ அடுத்து ஒயிட் ஒயர், இந்த ஒயிட் ஒயரையும் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இப்படி மடிக்கணும். லெஃப்ட் சைடு மடிச்சுட்டு இந்த ரெண்டு லூப்லேயும் இந்த லூப்பை மாட்டி விடணும். இந்த ரைட் சைடு லூப்புக்குள்ளே ரெண்டு லூப்பும் போகணும். இப்போ இந்த லூப் வந்துட்டு மாறிடாமல் பார்த்துக்கோங்க. நடுவில் வந்துட்டு ரெட் கலர் லூப் இருக்கணும், இதையும் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் போடணும். இந்த ரன்னிங் ஒயரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்குது. இப்போது இந்த ரெண்டாவது ஒயர், இந்த ரெட் ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டாவது ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு ரெண்டு லூப்பில் போடணும். இப்போ இந்த மூணாவது ஒயர் இது எடுத்து மூணு லூப்லேயும் போடணும். இந்த ரெண்டு லூப்பு ப்ளஸ் இந்த ஒரு லூப், அவ்வளோதான். இதுதான் குண்டுமல்லி நாட்.
இது குண்டுமல்லி நாட்டில் தான் இந்த மாலை பின்னிட்டுருக்கோம். அப்புறம் எதுக்கு ரோஜா பூ மாலைன்னு சொல்லிட்டு சொல்கிறேன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இது குண்டுமல்லி நாட் தான், ஆனால் வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்னில் பின்னும் போது அந்த ரெட் கலர் பூ பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால தான் கூடைகளில் கூட இது ரோஜா பூ கூடன்னு சொல்லிட்டு பேர் வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு நாட் போட்டாச்சு, அடுத்து ரெண்டாவது நாட் போட போகிறோம். இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு இப்படி மடிக்கணும். மடிச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஒயிட் ஒயர் இப்படி லெஃப்ட்டு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பை ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே இப்படி போடணும். அடுத்து இந்த ரெட் ஒயரையும் இப்படி லெஃப்ட் சைடு மடிச்சு இந்த லெஃப்ட் ஹேண்டில் இருக்கிற ரெண்டு லூப்பும் பாருங்கள், இந்த ரெட்டு லூப்புக்குள்ளே இப்படி போகணும். ஒரு இன்ச் வரைக்கும் இந்த மாதிரி இந்த லூப் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு ஒயர், இது எடுத்து இந்த ஒரு லூப்பில் மட்டும் போடணும். இந்த மாதிரி போடும்போது ஒயர் வந்துட்டு முறுக்கல் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து ரெண்டாவது ஒயர், இது எடுத்து ரெண்டு லூப்பில் போடணும். ஒன்று ரெண்டு. அடுத்து மூணாவது ஒயர், இந்த மூணாவது ஒயர் எடுத்து மூணு லூப்லேயும் போடணும். நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த குண்டுமல்லி நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு தனியாக கூட வீடியோ போட்டிருக்கேன். சின்ன சின்ன ஒயர் எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடைகளோ இந்த மாதிரி மாலையோ ட்ரை பண்ணுங்கள், அப்போ தான் ஈஸியாக இருக்கும். இந்த மாலை பார்த்தீங்கன்னா ஒன்றடி தான் இருக்குது, ஆனால் எனக்கு பின்னுறதுக்கே ரெண்டு நாள் வரைக்கும் டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும், ஒரு மூணு நாலு நாள் கூட ஆகலாம். ஏன்னா ஒரு ஒரு பூவும் ரொம்ப ஸ்லோவாக தான் நம்மளால் போட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டு நாட் போட்டாச்சு, அடுத்து மூணாவது நாட் போட போகிறோம். இந்த ரெட் ஒயர் அப்புறம் ஒயிட் ஒயரில் மூணாவது நாட் போட போகிறோம். ஒரு சுத்துக்கு நமக்கு நாலு நாட் வரும். ஓகேவா, இப்போது இந்த ரன்னிங் ஒயரை லெஃப்ட் சைடு மடிக்கணும். இப்போ இந்த ரெட் ஒயரை லெஃப்ட் மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இப்போ மூணாவது ஒயர், இதையும் இப்படி லெஃப்ட் மடித்து இந்த மூணாவது லூப்பில் பாருங்கள், ரெண்டு லூப்பும் இந்த மாதிரி போகணும். இந்த மூணு லூப்பும் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்தாலும் நாட்டு டைட் பண்ணும்போது சிக்கல் ஆயிரும், ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நாட் போட முடியாது. இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் இந்த ஃபர்ஸ்ட் லூப்புக்குள்ளே மட்டும் போடுறேன். இப்போது ரெண்டாவது ஒயர், இந்த ரெட் ஒயர் எடுத்து ரெண்டு லூப்லேயும் போடணும். ஒன்று ரெண்டு. இப்போ அடுத்து இந்த மூணாவது ஒயர், இது எடுத்து மூணு லூப்லேயும் போடணும். ஒன்று ரெண்டு மூணு. இதுதான் குண்டுமல்லி நாட். நாட் டைட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாக டைட் பண்ணணும், என்னக்கா சிக்கு விழுந்த மாதிரி ஆயிரும். அப்புறம் என்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையில கேப் இருக்கக்கூடாது. அதே சமயம் அந்த நாட்டையும் ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது, அப்புறம் ஆம்லா நாட் மாதிரி போயிடும். கொஞ்சம் லூஸ் இருந்தால் தான் அந்த பூ வந்துட்டு கொஞ்சம் விரிஞ்சா மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டோட கடைசி நாட், அதாவது நாலாவது நாட் போட போகிறோம். ரன்னிங் ஒயரை லெஃப்ட் மடிக்கணும். இந்த ஃபஸ்ட்டு ஒயரையும் லெஃப்ட் மடிச்சு இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்பில் ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடணும். இப்போது இந்த மூணாவது ஒயரை லெஃப்ட் மடிச்சு இந்த ரெண்டு லூப்பையும் சேர்த்த மாதிரி இப்படி போடணும். அதே மாதிரி இந்த லூப் வந்துட்டு ஒன்று இல்லை ஒன்றரை இன்ச் இருக்கணும். ரொம்ப குட்டியாக இருந்தாலும் நாட் போட கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெருசாக வச்சிங்கனாலும் அந்த நாட்டை டைட் பண்ணும்போது செக்கு விழுந்துடும். பிகினருக்காக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா பிகினர்ஸ் வந்துட்டு இந்த எப்படி போட்டாலும் இந்த குண்டுமல்லி நாட் எனக்கு வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நாட் சரியாக வராததுக்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து ஒரு லூப்பில் மட்டும் போடணும், ரெண்டாவது ஒயர் ரெண்டு லூப்பில் போடணும், மூணாவது ஒயர் மூணு லூப்பில் போடணும். இதையும் மறந்துடாதீங்க. இப்போது நாட் போட்டாச்சு, இப்போ ஸ்லோவாக வந்துட்டு டைட் பண்ணணும். ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சி ஒரு ஒரு ஒயரையும் இழுத்துட்டிங்கன்னா சிக்கு விழுந்த மாதிரி ஆயிரும். ஒரு நாட்க்கும் இன்னொரு நாட்க்கும் கேப் அதிகமாக இருக்கக்கூடாது, அதே சமயம் அந்த நாட்டை ரொம்ப டைட் பண்ணிடக்கூடாது. ஆம்லா நாட் மாதிரி வந்துடும், லைட்டாக விரிஞ்ச மாதிரி இருந்தால் தான் இந்த பூ வந்துட்டு பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாலு பூ வந்துட்டு போட்டாச்சு. இப்போ ஆரம்பித்த இடத்தையும் முடித்த இடத்தையும் லேடர் நாட் போட போகிறோம். பிகினிங் ஸ்டேஜில் லேடர் நாட் போடுறது கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஆம்லா நாட்டில் லேடர் நாட் போடுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் போட போகிறோம். மூணாவது ரவுண்டில் வந்துட்டு லேடர் நாட் போடாமல் எப்படி ஒயரை சொருகி விடுறதுன்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பேன். உங்களோட விருப்பம் லேடர் நாட் போட்டாலும் போடலாம், அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஒயரை சொருக்கி கூட விட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு லேடர் நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி கீழே கொஞ்சம் லூஸ் பண்ணணும், இப்படி மேலே கொஞ்சம் லூஸ் பண்ணணும். இந்த ஒரு ஒயரை மட்டும் லூஸ் பண்ணால் போதும். இப்போ இந்த ரன்னிங் ஒயரை இப்படி லெஃப்ட் ஹேண்டில் இப்படி மேல் பக்கம் பார்த்த மாதிரி மடிக்கணும். இப்படி மடித்து இந்த லூப்பில் இப்படி போடணும். இப்படி போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒயரை விட்டுருங்க. விட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் இருக்குது இல்லையா ரைட் சைடு, இந்த ரைட் சைடு இருக்கிற இந்த ஒயர் எடுத்து இந்த லூப்பில் போடணும். அவ்வளோதான்.
குண்டுமல்லி நாட்டில் இந்த மாதிரி லேடர் நாட் போட்டுக்கோங்க. குண்டுமல்லி நாட்டில் பார்த்தீங்கன்னா மேல் பக்கம் ரெண்டு ஒயர் போகும், அதில் ஃபஸ்ட்டு ஒயரில் மட்டும் இந்த மாதிரி லேடர் நாட் போட்டால் போதும். மற்றபடி ஆம்லா நாட்டில் எப்படி லேடர் நாட் போடுவோம் அதே மாதிரி தான் போடணும். பிகினிங் ஸ்டேஜில் இந்த லேடர் நாட் போட கஷ்டமாக இருக்கும். லேடர் நாட் கண்டிப்பாக போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒயரை எப்படி சொருகி விடுறதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ லேடர் நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இப்போது நாட்டை வந்துட்டு ஸ்லோவாக டைட் பண்ணிக்கலாம். அந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, அந்த ரன்னிங் ஒயரை இந்த மாதிரி ஸ்லோவாக பிடிச்சிடுங்க, நாட்டு டைட் ஆயிரும். இந்த மாலையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. ரன்னிங் ஒயரே இல்லாமல் கிராஸ் டைப்பில் வந்துட்டு இந்த மாலை எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருக்கேன் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அது வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக போடலாம், ஆனால் ஹோல் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி கிராஸ் டைப்பில் பின்னும் போது இந்த மாதிரி ரோஜாப்பூ பேட்டர்னில் உங்களால் பின்ன முடியாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 4 குண்டுமல்லி நாட் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த ஒயிட் ரன்னிங் ஒயரை அப்படியே உள்ளுக்குள்ளே விட்டுருங்க. இப்போ அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர் வச்சு பின்ன போகிறோம். இந்த ரெட் ரன்னிங் ஒயரை இந்த கிராஸ் ஆகும் உன்னோட ஒன்று, அதை பிடிச்சி நாட் போட போகிறோம். இப்படி குட்டியாக மடிச்சுக்கோங்க. குட்டியாக இருக்கிறது முன்பக்கம் வர மாதிரி மடித்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கோங்க. இப்போது இந்த ஃபஸ்ட்டு ஒயர், இந்த ஃபஸ்ட்டு ரெட் ஒயரை இப்படி லெஃப்டில் மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப் வந்துட்டு ரைட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே இப்படி போகணும். இப்போது அடுத்து இந்த 3வது ஒயர் இதையும் லெஃப்ட் மடித்து இந்த 2 லூப்குள்ளேயும் இந்த லூப் இப்படி போகணும். இப்போ 3 லூப் வந்துட்டு இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு ஒயர், இந்த ஒயருக்கு லெஃப்ட் சைடில் இருந்தால் எடுக்கணும் ஓகேவா. ரைட் சைடு இருந்தால் இந்த நாட் வராது. இப்படி லெஃப்ட் சைடு எடுத்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்பில் மட்டும் போடுறேன். இப்போ அடுத்து இந்த 2வது ஒயர் இது எடுத்து 2 லூப்பில் போடுறேன். இப்போது 3வது ஒயர் இது எடுத்து 3 லூப்பில் போடுறேன். இந்த 2 லூப்பு ஃபர்ஸ்ட், இந்த 3வது லூப்பில் போடுறேன். இப்போது நாட் போட்டாச்சு. நாட் போட்டுட்டு ஸ்லோவாக டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் பியோர் ரெட் கலரில் ஒரு நாட் நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ 2வது ரவுண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 2வது ரவுண்டில் ஃபர்ஸ்ட் நாட் போட்டாச்சு. இப்போ அடுத்து செகண்ட் நாட் போட போகிறோம். இந்த 2 ஒயர், ஒயிட் ஒயர் கிராஸ் ஆகும் ப்ளஸ் இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல ஒரு நாட் போட போகிறோம். ரெட் ஒயரும் ஒயிட் ஒயரும் சேர்ந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பூ நமக்கு கிடைக்கும். இந்த ரன்னிங் ஒயரை ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடு இப்படி மடிச்சுக்கோங்க. இப்போ உன்னோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, அந்த ஒயரில் இந்த ஃபஸ்ட்டு ஒயரை இப்படி லெஃப்ட் மடித்து இந்த லெஃப்ட் ஹேண்ட் லூப்புக்குள்ளே ரைட் ஹேண்ட் லூப்பை இப்படி போடுறேன். இப்போது இது பக்கத்தில் இருக்கு இல்லையா, இந்த ஒயரையும் லெஃப்ட் மடித்து இந்த 2 லூப்லேயும் இப்படி மாட்டி விடுறேன். இப்போ 3 லூப் வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த ஒயர்லாம் மாறிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒயர், இந்த ரன்னிங் ஒயர் இருக்கு இல்லையா, இதை எடுத்து இந்த ஃபஸ்ட்டு லூப்பில் மட்டும் போடணும். எப்போவுமே ரன்னிங் ஒயர் தான் எடுத்து நம்ம ஃபஸ்ட் லூப்பில் போடுவோம். பிகினிங் ஸ்டேஜில் ஒரு பூவும் வந்துட்டு போடுறதுக்கு நமக்கு 5 நிமிஷம் வரைக்கும் கூட டைம் எடுக்கலாம். ஸ்லோவாக வந்துட்டு பின்னுங்க. இப்போ இந்த 2வது ஒயர் இது எடுத்து 2 லூப்பில் போடணும். இப்போது இந்த 3வது ஒயர் இது எடுத்து 3 லூப்பில் போடணும். இந்த ஃபஸ்ட்டு 2 லூப்பில் போடுறேன், அப்புறம் இந்த 3வது லூப்பில் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது குண்டுமல்லி நாட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இனி வீடியோ நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக பார்க்கலாம். நீங்கள் பிகினராக இருந்தீங்கனாக்கா ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு இந்த குண்டுமல்லி நாட்டை மாலையில் போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 3 ஒயர், சின்ன சின்ன ஒயர் எடுத்து ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த குண்டுமல்லி நாட் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூடையோ இல்லை மாலையோ ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 2வது ரவுண்டில் 2 நாட் போட்டாச்சு. அடுத்து 3வது நாட் பாருங்கள், நமக்கு பியோர் ரெட் நாட் கிடைக்கும். இந்த 2வது ரவுண்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ரெட் கலர் நாட்டு 2 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது 3வது ரவுண்டில் எல்லாமே நமக்கு மிக்ஸ் நாட்டாக வரும். ஒயிட்டும் ரெட்டும் கலந்த மாதிரி தான் அந்த 4 பூவும் கிடைக்கும். அடுத்து 4வது ரவுண்டில் 2 ரெட் கலர் பூ கிடைக்கும், அப்புறம் 2 பூ வந்துட்டு மிக்ஸ்டு கலரில் கிடைக்கும், ரெட்டும் ஒயிட்டும் சேர்ந்த மாதிரி வரும். இதே மாதிரி தான் இந்த மாலை ஃபுல்லாகவே 2 ரன்னிங் ஒயரையும் மாற்றி மாற்றி பின்னணும். இப்போது இதில் இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சைடில் வந்துட்டு என்ன கலர் பூ வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு 2வது ரன்னிங் ஒயராக எடுத்து பின்னணும். இப்போ ரெட் கலர் ரன்னிங் ஒயர் பாருங்கள், 2வது ரவுண்டில் பின்னிட்டு இருக்கோம் இல்லையா. இதே ஃபஸ்ட்டு ரவுண்டில் ரெட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு பின்னிட்டு அதுக்கப்புறம் இந்த 2வது ரவுண்டில் ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு நான் பின்னியிருந்தேன்னா இந்த மாலை ஃபுல்லாகவே ஒயிட் கலர் பூ நமக்கு கிடச்சிருக்கும்.
ஸோ உங்களுக்கு என்ன கலர் பூ வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு ரெண்டாவது ரன்னிங் ஒயராக வச்சு பின்னுங்க. இப்போ எனக்கு ரெட் கலர் பூ வேணும் அப்படின்றதுனால ரெண்டாவது ரன்னிங் ஒயர் ரெட் கலர் வச்சு பின்னிட்டு இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோம் இல்லையா? இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ ரெண்டாவது ரவுண்டில் மூணு நாட் போட்டாச்சு, அடுத்து நாலாவது நாட், அதாவது ரெண்டாவது ரவுண்டில் கடைசி நாட் போட போகிறோம். குண்டுமல்லி நாட் அப்புறம் ஜாஸ்மின் நாட்டில் வந்துட்டு நிறைய குடைகள் வீடியோஸ் போட்டிருக்கேன், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த குடைகள்லாம் பார்க்குறதுக்கு. நார்மல் குடைகளை விட இந்த ஜாஸ்மின் நாட்டுக்காக தனியாக பிளேலிஸ்ட்டும் வச்சுருக்கேன், அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இப்போ இந்த ரெட் ரன்னிங் ஒயரும் ஒயிட் ரன்னிங் ஒயரும் 15 அடி கட் பண்ணி பின்னிட்டு இருக்கோம் இல்லையா? அது வந்துட்டு 15 அடி இந்த மாலை ஃபுல்லாகவே பின்னுறதுக்கு நமக்கு கண்டிப்பாக பத்தாது. எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ வரைக்கும் பின்னிடுங்க. பின்னிட்டு அந்த ரன்னிங் ஒயரை உள்ளுக்குள்ளே அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு இன்னொரு 10 அடி இல்லை 15 அடி ஒயர் எடுத்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா ஃபர்ஸ்ட் ரவுண்டு, அதே மாதிரியே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஜாயிண்ட் போடுறது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நான் காமிக்கல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெண்டாவது ரவுண்டில் 4 நாட் இந்த மாதிரி போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்து இந்த ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா லேடர் நாட் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்து வந்துட்டு 3வது ரவுண்டில் எப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று ஒயர் சொருகி விடுறதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். இப்போ 2வது ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு, லேடர் நாட் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். 3வது ரவுண்டு வந்துட்டு ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். ஃபஸ்ட் ரவுண்டு பின்னிட்டு உள்ளுக்குள்ளே விட்டுருந்தோம் இல்லையா, அதே ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்னணும். இப்போ உள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கும், இதை வச்சு நம்ம 3வது ரவுண்டு பின்ன போகிறோம். இது ரன்னிங் ஒயர் தானான்னு சொல்லிட்டு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நீங்கள் 3வது ரவுண்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லாமல் நீங்கள் நாட்டில் இருக்கிற ஒயரையே பிடிச்சி நாட் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக கொலாப்ஸ்ட் ஆயிரும், மறுபடியும் பிரிக்கிற மாதிரி வரும். இந்த குண்டுமல்லி நாட் போடுறதுக்கே நமக்கு ரொம்ப நேரம் எடுக்கும், இதில் பிரித்து பிரித்து வேறு போட்டோன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நாட் போடும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போட்டுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது ரவுண்டில் ஃபர்ஸ்ட் நாட் நம்ம போட்டாச்சு. அடுத்து பக்கத்தில் இருக்கிற 2 ஒயராக பிடிச்சி சுற்றி நாட் போட்டே வரணும். இப்போ பக்கத்தில் பாருங்கள், 2 ஒயர் ஒன்றோட ஒன்று கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த 2 ஒயர் ப்ளஸ் ரன்னிங் ஒயர் வச்சு இந்த இடத்துல ஒரு குண்டுமல்லி நாட் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 3வது ரவுண்டில் 2 குண்டுமல்லி நாட் போட்டு காமிச்சிருக்கேன் இல்லையா, இதே மாதிரி இன்னும் 2 குண்டுமல்லி நாட் தான் இருக்குது. ரன்னிங் ஒயர் வச்சு பக்கத்தில் இருக்கிற ஒயரில் நாட் போட்டுக்கோங்க. இப்போது 3வது ரவுண்டை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். 3வது ரவுண்ட்லேயும் 4 குண்டுமல்லி நாட் பின்னி முடிச்சிட்டேன். இப்போ அடுத்து வந்துட்டு இந்த ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விடுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த ரன்னிங் ஒயரோட கார்னரை எடுக்கணும், ஒயர் வந்துட்டு முறுக்கள் இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஒயரோட கார்னர் எடுத்தாச்சு, கார்னர் எடுத்துட்டு ரைட் சைடு இருக்கிற குண்டுமல்லி நாட்டில் இப்படி சொருக்கி விடுறேன். சொருக்கி விட்டுட்டு இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இழுக்கும்போது ஒயர் முறுக்கள் இருக்கக்கூடாது. இப்போ ஒயரை இழுத்தாச்சு, இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க, கேப் இருக்கக்கூடாது. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த ரன்னிங் ஒயரை இந்த நாட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிற இந்த ஹோல் வழியை இப்படி உள் பக்கமாக எடுத்துக்கோங்க, இந்த நாட்டுக்கு பக்கத்தில். ஓகேவா,
இந்த ஒயரை உள் பக்கமாக கொண்டு போயிட்டு அப்படியே விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் இருக்கும் இல்லையா, ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு இதே மாதிரி ஒரு ரவுண்டு பின்னணும். அவ்வளோதான், இதே மாதிரி ரெண்டு ரன்னிங் ஒயரை மாற்றி மாற்றி இந்த மாலை வந்துட்டு எவ்வளோ வேணுமோ அது வரைக்கும் பின்னிக்கோங்க. இப்போ இது 15 அடி ஒயர் எடுத்ததுனால நமக்கு 1.5 அடி வரைக்கும் இந்த மாலை கிடைக்கும். இதை விட பெரிய மாலை வேணும்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒயர் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை உள் பக்கமாக விட்டுருங்க. விட்டுட்டு அடுத்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு பின்னணும். இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர் பாருங்கள் இங்கே உள் பக்கத்தில் இருக்குது. இது ரன்னிங் ஒயர் தானு ஒரு முறை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாட் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கரெக்டாக ரெட் கலர் ரன்னிங் ஒயரை எடுத்திருக்கேன். இப்போ அடுத்து ஃபஸ்ட்டு நான் ரெட் கலர் பூ போட போகிறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ்டு நாட்டு, ஒயிட்டும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி ஒரு நாட்டு, அடுத்து பியோர் ரெட் கலர் ஒரு நாட்டு, அதுக்கப்புறம் மிக்ஸ் நாட்டுன்னு சொல்லிட்டு போட போகிறேன். இந்த 4வது ரவுண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 நாட்டு வரும். இப்போ இந்த மாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் 4 நாட் போடுறோம் இல்லையா, இதே மாதிரி ஒரு ஒரு ரவுண்ட்லேயும் 5 நாட் வர மாதிரியும் இந்த மாலையை நம்ம பின்னலாம். 6 நாட் வர மாதிரியும் இந்த மாலையை நம்ம பின்னலாம். அந்த மாதிரி பின்னும்போது இந்த மாலை வந்துட்டு கொஞ்சம் தடிமனாக நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பேட்டர்னில் இந்த மாலை பின்னால் நல்லா இருக்கா, இந்த ஃப்ளவர் டிசைன் கரெக்டாக வந்துட்டு தெரியுதான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். இதே மாதிரி தடிமனான மாலையெல்லாம் எப்படி பின்னுறதுன்னு ஃப்யூச்சரில் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லாம் வேண்டாம்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளைனாக கூட இந்த குண்டுமல்லி மாலையை பின்னலாம். அதுக்கு வந்துட்டு ரன்னிங் ஒயர்லாம் தேவையில்லை. அந்த மாலை எப்படி பின்றதுன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ கொடுக்குறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும், பிகினர் கூட அந்த மாலையை பின்னிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது 4வது ரவுண்டில் இந்த 1 நாட் மட்டும் போட்டு காமிச்சிருக்கேன். இது 2வது நாட்டு, இந்த இடத்துல 3வது நாட்டு, அப்புறம் இந்த இடத்துல ஒன்றோட ஒன்று ஒயர் கிராஸ் ஆகுது பாருங்கள். இதில் 4வது நாட் போடணும். 4வது நாட் போட்டுட்டு ஒயரை ஒன்றுக்குள்ளே ஒன்று சொருகி விட்டுருங்க. அப்படின்னாக்கா லேடர் நாட் போடுறது ஈஸியாக இருந்துச்சுன்னா லேடர் நாட் போட்டுருங்க. அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை வச்சு 5வது ரவுண்டு பின்னணும். ஒயிட் ரன்னிங் ஒயர் வச்சு ஒரு ரவுண்டு பின்னிட்டு அடுத்து ரெட் ரன்னிங் ஒயர், அப்புறம் ஒயிட் ரன்னிங் ஒயர்னு இந்த மாலை ஃபுல்லாகவே பின்னணும். இப்போ பாருங்கள் ஒரு 6 அடி வரைக்கும் இந்த மாலையை பின்னியிருக்கேன். வீடியோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மாலை ஃபுல்லாக பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்குது. இந்த மாலையோட உயரம் பார்த்திங்கன்னா 1.5 அடி வரைக்கும் இருக்கும். இப்போ ஸ்கேல் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது ஒரு ஃபுல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 6 அடி இருக்குது. இந்த ரோஜாப்பூ மாலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரோஜாப்பூ மாலையை இன்னும் எப்படி சேஞ்ச் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தோணுச்சுனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணி போடலாம். இந்த மாலை பின்னி முடிச்சதுக்கப்புறம் இந்த குட்டியாக இருக்கு இல்லையா, இந்த ஒயர் எல்லாத்தையும் இந்த மாலைக்குள்ளேயே வந்துட்டு சொருகி விட்டுருங்க. இப்போ 1.5 அடியில் இந்த மாலை பின்னி இருக்கும் இல்லையா, இதே மாதிரி இன்னொரு 1.5 அடியில் பின்னி அந்த ரெண்டு மாலையும் ஒன்றா வந்துட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணலாம். அந்த மாதிரி எப்படி பின்னுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பின்னோம்னா அந்த பூ டிசைன் வந்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் இதை நான் பின்னி பார்த்தேன். இந்த மாலை பின்னுறதுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 2 நாள் வரைக்கும் டைம் எடுத்துச்சு. எனக்கா எடுத்ததுமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் டிசைன் பேட்டர்ன் கரெக்டாக வந்துடல. ஒரு 2-3 மாடலில் பின்னி பின்னி பார்த்தேன், அது சரியாக வரலை. அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுதான் கரெக்டாக வந்துச்சு. ஸோ டைம் இல்லை அப்படின்றதுனால இந்த 1.5 அடியோட நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். இன்னொரு வீடியோவில் கொஞ்சம் பெருசாக பின்னி காமிக்கிறேன். இதோ இதே மாதிரி இது எல்லா ஒயர்ஸையும் இந்த மாலைக்குள்ளேயே இந்த மாதிரி திணிச்சு விட்டுருங்க. இப்போ எல்லா ஒயர்ஸையும் பாருங்கள், உள்ளுக்குள்ளே திணிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். உண்மையாகவே இந்த ரோஜாப்பூ மாலை ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த மாதிரி மாலை பின்னணும்னு சொல்லிட்டு ஐடியா இருந்துச்சு, ஆனால் இந்த அளவுக்கு அழகாக வரும்னு சொல்லிட்டு நான் நினைக்கல. அந்த ரெட் கலர் பூலாம் கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும்னு நினச்சேன், ஆனால் ரொம்ப நெருக்கமாக ரொம்ப அழகாக வந்திருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னும் நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னும் எல்லா விதமான முடிச்சுகளையும் விதவிதமான குடைகள் வீடியோஸ் நிறைய இருக்குது. நேரம் கிடைக்கும் போது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.